அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, குட்டி ஜப்பான் சிவகாசியில் இருக்கிறோம். சிவகாசி அப்படின்னால எல்லாருக்கும் பட்டாசு அப்படின்னு தெரியும். அந்த சிவகாசியில் எது ஒரு பெஸ்ட்டான ஒரு பட்டாசு கடை அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் இப்போ நம்ம இருக்கிறது வில்லோ கிராக்கர்ஸ். சூப்பரான எக்கச்சக்கமான பட்டாசுலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2022 முக்கியமாக புது புது பட்டாசுலாம் வந்து அறிமுகமாக ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை வாங்கி நம்ம வெடித்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு விஷயம், இந்த பட்டாசை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிவகாசிக்கே வர தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும், இந்த பட்டாசு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்போ என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படிங்கிறத இந்த கடைக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பட்டாசு கடையுடைய நிறுவனர் மிஸ்டர் ஹரிபிரகாஷ் இருக்கார். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, அப்படி நம்ம ஒரு 1 month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போயிட்டு ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. புது புது பட்டாசுலாம் இந்த 2022 வந்துருக்கிற மாதிரி தெரியுது சார். ஒரு 10-12 வெரைட்டிஸ் பக்கமாக நியூ வெரைட்டிஸ் வந்துருக்கு. சூப்பர் சார். நம்மகிட்ட என்னென்ன பட்டாசு ஸ்டார்டிங்லேருந்து எட்டிங் வரைக்கும் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் முழுசாக சொல்லுறீங்களா சார்? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசில் நம்ம பண்ணது தான். குருவி வேடியிலிருந்து அப் டு நம்ம ஒரு 5-inch பைப்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அவுட்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ ஒன்றுனா பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ வில்லோ கிராக்கர்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷம் நம்ம சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month ஆகி போச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் விஷன் மூலமாக வந்து திரும்ப நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பார்த்ததான் குருவி வெடி பார்த்துட்ருக்கோம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிற விலை இல்லாமல் 10 August வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவி வெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டல் 25 packets இருக்கும். ஒரு பேக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 rupees. நீங்கள் பண்டலாக வேணாலும் வாங்கிக்கலாம், பேக்கெட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakh சொல்லுவாங்க, இல்லை ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. இதில் 10 packets வரும், 15 packets வரும். இப்போ 15 packets கையில் இருக்குது. இதனுடைய விலை வந்து 10 rupees. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4-inch பேக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட் வந்து 15 rupees. நீங்கள் பண்டலாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், 4-inch சொல்லுவாங்க. ஸோ 4-inch இது சேம் 10 packets இருக்கும். ஒரு பேக்கெட்டோட ரேட் 22 rupees. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு லட்சுமி சேம் 22 rupees தான் உங்களுக்கு பேக்கெட் ரேட்டு. அடுத்து 2000 இருக்குது. ஸோ 5-inch டீலக்ஸ் இருக்குது, 16 papers வரும். ஸோ இது வந்து நம்ம காமனாக எல்லாமே நம்ம சின்ன வயசில் பார்த்தது தான். அடுத்தது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கம்பி 3 சொல்லுவாங்க, ஸ்பார்க்லர்ஸ்னு சொல்லுவாங்க, கம்பி மத்தாப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதனுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து நம்மக்கிட்ட 15 rupees அப் டு 180 வரைக்கும் இருக்குங்க. 10 cm 50 cm கலர் வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் சக்கரம், புஸ்வானா சங்கு சக்கரம்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம 2 varieties வச்சுருக்கோம், அசார்ட்டடு வச்சுருக்கோம், பிராண்டு வச்சுருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பெரிய பிராண்டு கூட காம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இவங்க ஒரு பிராண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி வந்து பெரிய பிராண்டை கூட பெட்டராகவே இருக்கும் ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஸ்மால்லிருந்து பிக்கு ஸ்பெஷலு, அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட்டு, டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸ் 2 pieces வரும். அடுத்து கலர் கோட்டி, அடுத்து கலர் கோடி டீலக்ஸ் வரும். ஸோ இப்போ வர கலர் கோடி டீலக்ஸ் பாக்ஸ் சைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த சைஸ் இருக்குது, பெருசாக இருக்கும். இப்போ வந்து இது நான் இதுக்கு முன்னாடி எடுத்தது, லாஸ்ட் மந்த் எடுத்தது. இப்போ வரது பெரிய சைஸ் பாக்ஸ். இதில் எத்தனை பீஸ் வரும் சார்? எல்லாமே 10 pieces. இது மட்டும் டீலக்ஸ் 5 pieces வரும், ஒயோலோ சூப்பர் டீலக்ஸ் 2 pieces வரும், மற்றது எல்லாமே 10 pieces வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட் ஜெயிண்ட்டு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் சோக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிராண்டுங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு எம்பளம் மட்டும் உங்களுக்கு காட்டிடுவாங்க எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரம் பிக்கு ஏன் இதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா அதோடய டைமிங்கே வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக அசார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 seconds அந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய டைமிங் உங்களுக்கு வந்து 9-10 seconds இருக்கும். பெரிய வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. நம்ம லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து டைமிங் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம சொல்ல கஸ்டமர், நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவங்க வீடியோ அனுப்புவாங்க எனக்கு எடுத்துகிட்டு. ஆனால் இதுவும் டைமிங் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அசார்ட்டில் டீலக்ஸோட டைமிங் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வீல், அதாவது பிளாஸ்டிக் வீல்லையும் நம்மக்கிட்ட இருக்குது ஆப்ஷனு. இது 2 sides பிளாஸ்டிக் இருக்கும், 10 pieces வரும். இது வந்து மினின்னு சொல்லுவாங்க, விண்வீல் மினி. இப்போ பிளாஸ்டிக் வீல் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது சார்? ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்கில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மந்தரையாக இருந்தாலும் வச்சுக்கலாம், நல்லா ஸ்பீடாகும் சார். ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க சார் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வால் அந்த நம்ம இது விடுவோம் தெரியுங்களா,
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வால் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கு, சூப்பரா இருக்கு. பெரிய அடுத்த பெரிய சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே 10 பீஸ். டபுள் சைடு பிளாஸ்டிக் இருக்கும், உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக சக்கர்ஸ் முடிச்சிட்டோம், ஃப்ளவர் பாட்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ எதாவது சோப் பண்ணணும் கூட நம்ம இமேஜஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது, ரெண்டு லிங்க் இருக்குது, ரெண்டுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசார்டட், நம்ம பட்ஜெட் ஃபேமிலி இருப்பாங்க, அஃபோர்டபுளாக வாங்கணும், எனக்கு கொஞ்சம் இது காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க இதில் போய்க்கலாம். இதுலேயும் வந்து நம்ம பிக்கு ஸ்பெஷல் இருக்குது, அசோகா இருக்குது, கலர் கொட்டி வச்சுருக்கோம். இதுலேயும் டீலக்ஸ் 5 பீசஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் வச்சுருக்கோம், 5 பீசஸில் 2 பீஸ் ட்ரை கலர் இருக்குது உங்களுக்கு, மெகா ட்ரை கலரும் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வனிதா ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் ப்ராடக்ட் இவங்க, சேஃப்டியில் நம்பர் ஒன் இவங்க தான் ஃபயர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம செலக்டிவாக ஒரு 25-30 ஐட்டம் மட்டும் நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை சார்ட்டில் ஒரு 4 வெரைட்டி இருக்குது, ஜிப் மிக்ஸு, ஸ்டார் வின்னு, ஸ்கை ஜெல்லு, ட்ரிக்ஸு, 4 ஐட்டமும் எல்லாமே உங்கள் ஸ்கை சார்ட் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 7 ஷார்ட் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மேலே ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு உள்ள 18 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டெயின், சின்ன ஃபவுண்டெயின் இந்த சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்வின் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்கை ஷார்ட் ஒரு வெரைட்டி. இது வந்து 3D பாட்டுங்கிறது வந்து 6 ஃபவுண்டெயின்க்கு வந்து மல்டி கலர் மிக்சடு ஃபவுண்டெயின். ஸோ அடுத்து வந்து கிராக்லிங் ஃபவுண்டெயின் இவங்களுடைய டிஃப்ரெண்ட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின்ஸே நிறையா இருக்கும் உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பிங்க் ஃப்ளேம்ஸ், பிங்க் ஃப்ளேம்ஸுங்கிறது வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும் ஃபவுண்டெயின். ஸோ மேக்ஸிமம் யார்கிட்டையும் இல்லை, இவங்க ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1 டைப் ஆஃப் ஃபவுண்டெயின். அது நம்ம எல்லாமே கிராக்லிங் ஃபவுண்டெயின், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற கிராக்லிங் ஃபவுண்டெயின்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து கோல்டன் டக்குங்கிறது உங்களுக்கு பியூர் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம பியூர் கோல்டு எப்படி நம்ம வந்து நம்ம செயின் அந்த மாதிரி வலை அந்த மாதிரி பார்க்குறோமோ, இது வந்து இப்போ ஃபயர் ஒர்க்ஸில் பியூர் கோல்டில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 டைப் இங்கே இது ஆக்சுவலாக ஸ்டிக்கர் எடுத்திங்கன்னா இங்கே ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபியூஸ் இருக்குது, திரி இருக்கும். ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா 1, 2, 3 மூணு சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டெயின் வரும். டூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்குது சார் இது? சார் இது டூரேஷன் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் காஸ்ட்லிங்க உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 35-40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து இந்த பஸ் டைப்புங்க சார். இது ஆக்சுவலாக வந்து நிறைய ரெகுலர் கஸ்டமர் எடுத்துகிட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே இந்த பண்ணிடுவாங்க. இங்கே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டெயினில் சிங்கிள் ஃபவுண்டெயினு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நானோ பாட்டுன்னு சொல்லிட்டு சின்ன ஃபவுண்டெயின், 5 கலர் வரும். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் வண்டர் பாட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 கலர் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைரோ டார்ச். பைரோ டார்ச்சுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து கலர் ஸ்டிக்கு, ரெட்டு க்ரீனு மொத்தம் 4 ஸ்டிக், ஒரு 2 ஸ்டிக், 4 ஸ்டிக் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிக்கு ஏச் 2.5 மினிட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அரௌண்ட் 10 மினிட்ஸ் எதுலேயுமே கிடையாது இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில், பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பாட்டு ஃபவுண்டெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கு உள்ளவங்களுக்கு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங், நான் சொல்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் மிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனு சில்வர் 3 கலரில் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சுவல் சக்கர்ஸ். இது டைமிங் பாஸ் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். திங்ஸுங்கிறது கலர் பேப்பருங்க சார். உள்ளே வந்து நம்ம அந்த ஓலவெடின்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஓலவெடிக்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ள. ஸோ அது உள்ளே வந்து கலர் பேப்பர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. பஸ்ட்டாக இருப்போம் உங்களுக்கு கலர் பேப்பர் சதுரம் அப்படி ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி பேங்க். நம்ம நார்மலாக மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க சார், அதை நான் காட்டுறேன். மேஜிக் ஷோன்னு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்கும், அரௌண்ட் 200 ருபீஸ் வரும். சப்போஸ் எனக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும், எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளாக வேணும் அப்படிங்கிறவங்க இது அரௌண்ட் 40 ருபீஸில் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபேக் மணி வந்து ஃபில் பண்ணிடுவோம். இது வந்து கிங் ஆஃப் கிட்டில் இருக்குது சார். இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி தான். இது ஒரு ஃபவுண்டெயின். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியாக வேணும், ஒரு அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வேணுங்கவங்க வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் டப்பா மாதிரி இருக்குது சார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 25 பீசஸ் இருக்கும், கலர் பேப்பர் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நியூ வெரைட்டி இந்த வருஷம் வந்து, நான் சொல்கிறது எல்லாமே நியூ வெரைட்டி இருக்குது. அடுத்தது வந்து மேஜிக் யூப்பு. மேஜிக் யூப்பில் ஒன்று ரெட் அண்ட் க்ரீன் கலரோட வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன வாழா வெடிச்ச எஃபெக்ட் மாதிரி இருக்கும், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 5000 வாழா அந்த மாதிரி வெடிச்ச எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருக்கணும்,
ஸோ வாழை வந்து இந்த வருஷம் லாஸ்ட் இயரே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எந்த கடையிலையும் நம்ம வந்து பண்ணலை. ஸோ நம்ம கடையில் வந்து நம்ம பண்ணுறதில்ல, வாழை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வாழை இருக்காது, நம்ம லிஸ்ட்லேயும் வாழை கிடையாது, நம்ம பண்ணுறதில்ல. ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வந்து நம்ம புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பண்ணால் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் பண்ணோம்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதில் எத்தனை ஷாட் வெடிக்கிற மாதிரி இருக்கும் சார்? ஒரு 5000 வரலாம் நம்ம வெடிச்ச ஃபேக்டரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் வரும். ஓகே சார். அடுத்து இது இல்லாமல் ரெகுலர் தாங்க சார், நம்ம பம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக போயிட்டுருக்கு. ஹெலிகாப்டர் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபிளாஸ் ஆல்ரெடி நம்ம அந்த பளிச்சு பளிச்சு நடிக்கிறது எல்லாமே ரெகுலர் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதனுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இருக்கும், நிறைய பேர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சைரனில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மினி சைரன் சார். மினி சைரன் 5 பீசஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெகா சைரன்ஸ். மெகா சைரன் வந்து 3 பீஸ் வரும், உள்ள ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு சேஃப்டிக்கு. ஸோ ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பீஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பட்ஜெட்டில் ஸ்கை சாடுங்க சார். அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 90 ரூபீஸ்லேருந்து அரௌண்ட் ஒரு 120 ரூபீஸ்க்குள்ளே வந்து ஒரு 5 ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு. இது பட்ஜெட் ஸ்கை சாட் எல்லாமே 5 பீசஸ் இருக்குது. ரோபோங்கிறது மட்டும் 4 பீஸ் இருக்குது சார். 4 கலர் வரும். இது எல்லாமே ஒரு சிங்கிள் கலர், பட் அது மட்டும் 4 கலர் வரும். வனிதாவில் வந்துங்க சார் அடுத்து புது ப்ராடக்ட்டு டைனி கன்னு சொல்லிட்டு 6 பீஸ் வரும் உங்களுக்கு. வந்து கலர்ஸோட மற்றதில் பார்த்தா உங்கள் சில்வர் கிராக்லிங்காக இருக்கும், இது வந்து கலரோட கிராக்லிங் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்குங்க சார். பீகாக்கில் வந்து 3 கன் பீகாக் இருக்குது, 3 சைடு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சைடு இருக்குது, 5 சைடு பீகாக் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த மெகா பீகாக் ஆல்ரெடி நம்ம கேட்டிங்க இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக அங்கே இடம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த ரேக்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34 செகண்ட்ஸ் வந்து சாலிட்ஸாக இருக்கும், நல்ல ஹைட் இருக்கும் உங்களுக்கு. 34 செகண்ட்ஸு இது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 350 வருங்க சார் ப்ரைஸ் ஒரு பீஸ். அடுத்து ட்ரோன் இருக்குங்க சார், ட்ரோன் இருக்குது. ஸோ ட்ரோன் ஆல்ரெடி நம்ம பண்ணி ஹெலிகாப்டர் பார்த்துருக்கோம். அடுத்து ட்ரோன் வந்துருக்கும், இது வந்து ரவுண்ட் ஷேஃபில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதில் அப்படியே ட்ரோன் வச்சுருக்கோம். அடுத்து இது ஒரு நியூ ப்ராடக்ட், 2K நியான்ங்கிறது நியான் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்ஸில் 2 வெரைட்டிஸ் இருக்குது, கோல்டன் நியான்னு சொல்லிட்டு 2 வெரைட்டிஸ் புது வெரைட்டிஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஷாட்டுங்க சார். 7 ஷாட்டுங்கிறது மல்டிபிள் கலரோடு வந்து உங்களுக்கு ஜம்பாய் வந்து கிராக்லிங் வரும் உங்களுக்கு. அதுலேயே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர்ஸ். பீகாக் அந்த மயில் கண் இருக்குது தெரியுங்களா, பீகாக் தோகை வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கோ சவரங்க சார். டிஸ்கோ சவரங்களுக்கு வந்து 5 பீசஸ்ங்க சார், 5 பீசஸ் 5 கலர்ஸ் இருக்கும். சேம் அதே ஃபங்க்ஷன், இது வந்து சிங்கிள் சிங்கிள் கலர்ஸாக வருங்க சார். இதில் ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸுங்க சார். நம்ம வந்து வனிதாவில் பார்த்த மாதிரி வந்து அசாட்டரில் ஃபவுண்டைனு, இது பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் 5 கலர்ஸ் வரும். இதுலேயே பெரிய சைஸ் ஆங்கிரி பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்து ஸ்கூபிடுன்னு நேம் வரும் சார். 2-3 வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் 5 கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைடர் மேன் சொல்லிட்டு, இது லாஸ்ட் இயர் நம்ம பண்ண நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு, ரெகுலர் மூவிங் தான் இது போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே ரெகுலர் மூவிங்ஸ் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் கிராக்லிங்ஸ், பாப்கார்ன் மாதிரி புரியும் அந்த டைப் ஃபவுண்டைனு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாவ் பெட்ரோல்னு வரும் உங்களுக்கு. ஸோ பாவ் பெட்ரோல் உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் கிராக்லிங் ஃபவுண்டைன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாம் ஐட்டம் தாங்க சார். பெரிய சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ளைன்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய சைஸ். அதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேசர் கிளாசிக்கும்பாங்க, 5 ப்ளை வரும், 3 ப்ளை வரும். அதுக்கப்புறம் ஹைட்ரோ ஆட்டம் புல்லட். ஸோ அடுத்தது வந்து ஸோ இது வந்து 8-inch 10ங்க சார். 8-inch 10 இப்போ நம்ம புதுசு ஆல்ரெடி இருந்துச்சு சார், இப்போ புதுசாக இப்போ தான் லாஸ்ட் வீக் வந்துச்சு. இது 8-inch 10ங்க சார். கிராக்லிங் ஃபவுண்டைன் அதுவும் உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வரும், கொஞ்சம் ஹைட் இருக்கும் நல்லா. ஓகே சார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஐபியில் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். கிட்ஸுக்குண்டான ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் இருக்கும், ஒன்று மட்டும் பெரிய ஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக ஒரு ஆளால் தூக்க முடியாது. ஸோ அந்தளவு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் இது வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சேஃப்டியான ப்ராடக்ட் தான், நீங்கள் தாராளமாக இண்டிவிஜுவலாக சின்ன பசங்க பிடிக்கலாம், பட் வெயிட் அதிகமாக இருக்கும், பிடிக்க முடியாது. அதனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பிடிச்சி நம்ம யூஸ் பண்ண முடியும். நல்ல டைமிங் உள்ள ப்ராடக்ட் இது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இது ஒரு வெரைட்டி ஆக்சுவலாக. இது வந்து ஃபோர் ஃபவுண்டைன் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும், ரெண்டு ஃபவுண்டைன் வரும், ஒன்று வந்து நார்மல் ஃபவுண்டைன், ஒன்று கிராக்லிங் ஃபவுண்டைன், அடுத்து ரெண்டு ஸ்கை ஷாட் வரும், சின்னது ஒன்று பெருசுன்னு மொத்தம் நாலு ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறையா போகும் எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பு சவரங்க, ஸோ பப்பு சவரம் இதுவும் எனக்கு போயிட்டு இருக்குது. அந்த யானை தும்பிக்கில் வந்து கலர் பால் சவரம் மாதிரி இருக்கும், லைக்காக இமேஜ் அப்படி உள்ள அங்கே பாக்ஸ் அப்படி தான் இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக நிறையா போகுது உங்களுக்கு. இது வந்து நம்ம சாக்லேட் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணுறப்போ அஞ்சு சக்கரம் ஜம்ப் ஆகி வெளியே வந்து உங்களுக்கு ரொட்டேஷனில் இருக்கும் சுற்றும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் சொல்லுங்க சார். நம்ம மெகா சைரன், மினி சைரன் பார்த்தோம், இவங்களே வந்து அந்த இமேஜஸோட பொம்மையோட அந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சைரன்ஸ், அதாவது ஃபவுண்டைன் வித்து சைரன் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது டபுள் ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நான் சொன்னாங்களே, எனக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க ப்ராடக்ட். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ருபீஸ் இல்லை ஃபார், இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் 35 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரும். உங்களுக்கு வந்து மூணு சக்கரை ஜம்ப் ஆகி வெளியே வந்து சுற்றும். இதிலே ஃபவுண்டைன்ஸ் நிறைய இருக்குது சார், சின்ன சின்ன ஃபவுண்டைன்ஸ் உங்களுக்கு 25 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 35 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது இதுலேயே. ஃபால்ஸ்னு வருது சார், அடுத்து வாவ்னு வரும், இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். டாமஞ்சரின்னு வரும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைனோட ஸ்கை ஷாட், இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது இது ஒரு ப்ராடக்ட்டு. பென்டா லைட்னிங் பாலுங்கிறது என்னென்னாங்க சார், உள்ள ஃபவுண்டைன் மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு, 1, 2, 3, 4 நாலு ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட்டு. இன்னும் ஃபவுண்டைனு ஸ்கை ஷாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாலுங்க சார். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேட்டரி பால் அது, ஒரு 6 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக பால் எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் வீட்டில் இல்லை பெட்ரூம்லேயே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க வச்சு, என்னென்ன லாஸ்ட் இயர் நிறைய பேர் எடுத்தாங்க. இது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ப்ராடக்ட், எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு இருக்குது ஆப்ஷன் உங்களுக்கு. 2 பால் வரும் உங்களுக்கு, சேம் ஃபங்க்ஷன் தான், பட் 2 பால்ஸ் மட்டும் வரும், அது 5 பால்ஸ் வரும். எனக்கு வந்து பாலில் வேண்டாம், இது வந்து ஆக்சுவலாக அடல்ட்ஸுக்கு உண்டான ப்ராடக்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலு ஃபங்க்ஷனு, 1, 2, 3 ஸ்கை ஷாட் மாதிரி ஒரு மூணாவது வரும், நாலாவது வந்து 5 சக்கரை ஜம்ப் ஆகிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அடுத்தது பாருங்கள் சார், தாமோவில் யூஎஸ்ஏவும் 500K கொஞ்சம் ப்ராடக்ட் காஸ்ட்லியாக போனதுனால நம்ம இந்த வருஷத்தோட கட் பண்ணுறோம். ஓகே, அரௌண்ட் 2000 மேலே போயிருச்சுங்க சார். 2000லாம் வந்து ஏன்னா பர்சனலாக வந்து நான் வந்து அந்த ப்ராடக்ட் கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேண்டாம், நம்ம கண்ணா நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமரையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் 2000ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது காஸ்ட்னு நானே கட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தா ராக் அண்ட் ரோலுங்க சார், இது வந்து 25 விசிலிங் ஷாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கர எக்ஸாக்டிக்காங்க, இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ரவீந்திராவோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சக்கர எக்ஸாக்டிக்காங்கிறது உங்களுக்கு 25 ஷாட்டுங்க சார், மேலே சக்கரை மாட்டை சுற்றிக்கிட்டே போய் வெடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு ரெகுலராக போகிற ப்ராடக்ட் எல்லாமே. அடுத்து பென்டட்டுங்கிறது 6 வந்து ரிப்பீட்டிங் ஃபவுண்டைன் சார், 1x1 6 ஃபவுண்டைன் வரும். இது உங்களுக்கு வந்து இதில் 3 வெரைட்டி இருக்குது, ஆங்கிரி பேர்டு, கேண்டி கிராஷ், பென்டன்னு சொல்லி 3 வெரைட்டி வரும். அடுத்து விசிட்டிங் சார்ட்லேயே வந்து 12 இருக்குது, 6 இருக்குது. அடுத்து 3 நியூ வெரைட்டி வருங்க சார், டெம்பிள் ரன் வருது, ஃப்ளவர் பொட்டிக் வருது, அடுத்து மியூசிக்கல் கிராகர்ஸ் வந்து நியூ வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு வந்துடும் ஷாப்புக்கு. இப்போ நான் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஏசல் நம்ம பைப் ஐட்டங்க சார், சோட்டா ஃபேன்சிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரௌண்ட் 5 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஷார்ட்டு பார்த்திங்கன்னா 12 மல்டி கலரு, 12 ஷார்ட் ரைடரு, 12 ஷார்ட் மல்டி கலரு, 25 ஷார்ட் ரைடரு, அடுத்து 30, 60, 120, 240, 500, 1000 வரைக்கும் இருக்குங்க சார் நம்மகிட்ட ஷார்ட்டு. பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது சார். இப்போவே வந்து தீபாவளியை கொண்டாடணும் ஒரு ஃபீலிங்கே கிடைக்குது. இந்த பட்டாசு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளையில் நீங்கள் அனுப்பிப்பீங்க சார்? சார் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி, இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கே ஆர்டர் போட்டாங்க ஒரு, ஏன்னா நாங்கள் ரெகுலர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 5 o'clock ஈவினிங், 5 o'clockில் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அன்றைக்கே டிஸ்பேச். ஓகே சார், சப்போஸ் 5 o'clock மேலே போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் டிஸ்பேச் பண்ணுவோம், மூணாவது நாள் உங்களுக்கு கையில் கிடைக்கும். மேக்ஸிமம் 4 to 5 days டிபெண்ட்ஸ் ஆன், சப்போஸ் ஏதாவது வெளியூர், ஏதாவது சப்போஸ் நம்ம என்ன ஒரு சில ஊர் வந்து இங்கே இருக்காது,
அவங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி போல அதுக்கு ஒரு 2-3 days வந்து ஆகும். ஓகே சார். ஒருவேளை நேர்லேயே வந்து வாங்குறேன் அப்படின்னா நம்மளுடைய லொக்கேஷன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது சார்? நம்ம வந்து சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா பாரப்படி செக் போஸ்ட் வரும், அதை தாண்டினா ரைட் சைடு உங்களுக்கு மண் ரோடு இறங்கும் சார். இந்த மண் ரோடு நீங்கள் பாரப்படி பஸ் ஸ்டாப் தாண்டி இது செக் போஸ்ட் தாண்டினோன்னா கூப்பிட்டாங்கன்னா நமக்கு உண்டான வழி சொல்லிவிடும், இல்லை நம்ம பசங்களும் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். மினிமம் அமௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து பட்டாசு வாங்குறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நீங்கள் அனுப்பி வைப்பீங்க சார்? நம்ம 2000 மினிமம் பட்ஜெட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஸோ நம்ம 2000 ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையான பட்டாசு வேணும்னா சாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சாருடைய அட்ரஸு, காண்டாக்ட் நம்பரு, இவருடைய வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க உள்ளே போய் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணி 3வது நாளில் வந்து உங்களுக்கு இந்த பட்டாசு எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஒருவேளை நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக மேப் போட்டு நேராக கடைக்கே வந்துடலாம். சூப்பரான ஒரு கடை, நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம், பல ஆண்டுகளாகவே இருக்குது, மக்களின் மதிப்பை பெற்ற நல்ல ஒரு நிறுவனம். ஏற்கனவே வந்து போன வருஷம் இதே மாதிரி ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆனதோ வேறு ஏதோ ஒரு டேமேஜோ கிடையாது, நல்ல ஒரு இருந்துச்சு. ஸோ தேவைப்படுறவங்க சாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.